ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஒரு ஹாட் பாக்ஸ் பத்தின ஒரு வீடியோ தான் நம்ம இனி பார்க்க போறோம். சாப்பாடு ருசியா இருக்கணும் அப்படின்னா அது நம்ம சாப்பிடும்போது சுட சுட இருந்தால் அது ருசியா இருக்கும். சாப்பாடு வந்து ஆறி போச்சு அப்படின்னு நினைச்சிக்கல, அந்த டேஸ்டே வந்து நம்மளுக்கு கம்மியாயிடும். அதனால கண்டிப்பா வந்து சமைக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அது சூடா பரிமாறுறது நம்ம முக்கியம். ரொம்ப நேரம் வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றோம்னா கூட ஒரு சூடா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தான் நமக்கு அது சூடா பரிமாற முடியும். அப்போ சூடா வைக்கக்கூடிய அந்த ஹாட் பாக்ஸை எப்படி பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்தினா ரொம்ப நேரம் சூடா இருக்கும், அதுக்கான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன சாப்பாடு வேணால் வைக்கலாம். நம்ம சாப்பாடு வைக்கிறோம், இட்லி வைக்கிறோம், தோசை வைக்கிறோம், சப்பாத்தி வைக்கிறோம், கிரேவி வைக்கிறோம். ஸோ எது வேணாலும் நம்ம வைக்கலாம். ஆனால் அது என்ன குவான்டிட்டி நம்மளுக்கு இருக்குது, அது எந்த ஹாட் பாக்ஸில் வச்சா கரெக்டாக இருக்கும், ரொம்ப நேரம் சூடு இருக்கும். ஒரு ஹாட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 to 6 hours வரைக்கும் நம்ம சூடு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த ஹாட் பாக்ஸில் நம்மளுக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹாட் பாக்ஸில் இங்கே விளிம்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த விளிம்பு இருக்கு இல்லையா, இந்த விளிம்பு வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதாவது இதோட ஃபுல் இதில் வந்து 90% நம்ம ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது மாதிரி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த 5 to 6 hours வந்து ஹீட்டு ரீட்டைன் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஹாட் பாக்ஸில் ஒரு 2 இட்லியை தூக்கி வச்சுட்டு மூடி வச்சோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் மேலே மிஸ்டேக் அப்படின்னா கிடையாது. ஸோ நம்ம பயன்படுத்துகிற முறை வந்து தப்பு. ஏன்னா ஒரு ஹாட் பாக்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஹாட் பாக்ஸ் ஆகட்டும், ஃப்ளாஸ்க் ஆகட்டும், நம்ம ஃபுல் குவான்டிட்டி அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதோட 100% ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஹீட்டும் இருக்கும். நம்மளுக்கு 2 இட்லி மட்டும் வச்சிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூடு இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த சுட சுட நீங்கள் உள்ளே வைக்கிறீங்க 2 இட்லி, அது என்ன இட்லியோ சோறு சாப்பாடோ இதை எது வச்சிங்கனாலும் சரி, அது என்ன ஆகுனா ஆவி வந்து ஃபுல்லாக இந்த மூடியில் வந்து ஃபார்ம் ஆகிடும். கொஞ்சம் நேரத்தை கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே முத்து முத்தாக ஃபார்ம் ஆகி அது அப்படியே திருப்பி கீழே விழுந்து. ஸோ அது கீழே ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இட்லி மேலேயோ இல்லை சாப்பாடு மேலேயோ வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சில்லுன்னு ஆகிடும் நமக்கு. ஸோ அதனால தான் நம்ம வைக்கக்கூடிய குவான்டிட்டி நம்ம இது ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஒரு முடிஞ்சதுன்னா ஒரு காட்டன் துணி இருக்கு இல்லையா, ஒரு காட்டன் துணி இது வரைக்கும் இட்லி வச்சுட்டு அது மேலே ஒரு காட்டன் துணி அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிவிடுங்க. ஒரு காட்டன் துணியை வந்து கட் பண்ணி அது மேலே அப்படியே வச்சுட்டு லாக்கிங். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணால் அப்படியே வச்சுட்டு ஹாட் பாக்ஸ்லாம் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா சூடு நிற்காது. இந்த லாக் கொடுத்துருப்பாங்க, இந்த 2 சைடு லாக்கில் போய் ஃபுல்லாக வந்து லாக் பண்ணி வைக்கணும். ஸோ அப்படி பயன்படுத்தினீங்கன்னா தான் அந்த ஹீட் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். ஏன்னா இது வந்து 2 வால்வ் இருக்கும், டபுள் வால்வ் இருக்கும். ஸோ அந்த டபுள் வால்வுக்குள்ளே நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஃபிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஹீட்டை வந்து ரீட்டைன் பண்ணும். ஸோ நம்ம வந்து முறையாக பயன்படுத்தலை அப்படின்னா அது வந்து ஹீட்டை வந்து ரீட்டைன் பண்ணாது. சிச்சுவேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நம்ம வந்து வைக்கக்கூடிய உணவு 5 to 6 hoursக்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் அந்த பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஹாட் பாக்ஸ் வந்து அந்த ஹீட்டை வந்து ரீட்டைன் பண்ணி கொடுப்போம். இன்றைக்கி நைட்டு வச்சுட்டு காலையில் சாப்பிட்றோம், இல்லை காலையில் வச்சு நைட்டு வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஹாட் பாக்ஸ் பயன்படுத்தும் போது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா, ஹாட் வாட்டர் கொஞ்சம் விட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டஃப் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஹீட் அதிக ஒரு ஹாட் பாக்ஸோட சூடை வந்து ரொம்ப நேரம் தாங்கக்கூடியதுக்கான ஒரு டிப்ஸு, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ்லோ இண்டக்ஷனில் எதுலேயுமே பயன்படுத்தக்கூடாது. இது வந்து சமைக்கிறதுக்கான ஒரு பாத்திரம் கிடையாது, சமைச்சதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பாத்திரம் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை எடுத்துன்னு போய் கேஸ் ஸ்டவ்ல வைக்கக்கூடாது. ஸோ சமைச்ச பொருளை இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இதை பயன்படுத்தணும். இது வரைக்கும் நான் சொன்ன இந்த ஹாட் பாக்ஸ் எப்படி மெயின் யூஸ் பண்ணணும் அப்படின்ற முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஹாட் பாக்ஸுமே காமன் தான். ஏதோ இந்த நாம் போடக்கூடிய இந்த கம்பெனிக்கு தான் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் உங்கள் வீட்டில் ஹாட் பாக்ஸ் வச்சுருந்தீங்க, ஸோ இது நான் சொன்ன பிரச்சனைலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் கேப் டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த கமெண்ட்லேயும் போடுங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது ஒரு கமெண்ட்டில் போடுங்க. சப்போஸ் இனிமேல் நீங்கள் ஹாட் பாக்ஸ் வாங்குறதா இருந்தால் கூட இப்போ நான் சொன்ன விஷயங்களை மைண்டில் வச்சுட்டு வாங்க. ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கே வரக்கூடிய நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா விலையை பார்ப்பாங்க. ஒரு சின்ன ஹாட் பாக்ஸ் எப்போதுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாட் பாக்ஸோட சின்ன ஹாட் பாக்ஸோட விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஹாட் பாக்ஸோட விலையோட ஒரு இந்த ஹாட் பாக்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க இந்த சின்ன ஹாட் பாக்ஸ் வந்து ஸோ ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டால் நம்ம பெருசு கிடைக்குது, இது ஒரு 1000 ml, ஸோ நம்ம ஒரு 200 ரூபா போட்டால் 300 ரூபா போட்டால் நமக்கு ஒரு 2000 ml 2500 ml கிடைக்குது அப்படின்னு சொல்லி
பெரிய ஹார்ட் பாக்ஸ் வாங்கணும். ப்ரைஸை பார்த்து நீங்கள் வாங்கக்கூடாது. உங்களுக்கு எந்த மாதிரி வாங்கினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, எந்த சைஸ் ஹார்ட் பாக்ஸ் வாங்கினா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த சைஸ் ஹார்ட் பாக்ஸ் தான் நீங்கள் வாங்கணும். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஒரு சின்ன ஹார்ட் பாக்ஸாக உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய ஹார்ட் பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஹார்ட் பாக்ஸாக இருக்காது, ஒரு மூடி போட்ட ஒரு பாத்திரமாக தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது சூடு கண்டிப்பாக நிற்காது. இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் பிராண்டோட ஒரு ஹார்ட் பாக்ஸ்க்கான ஒரு ஆஃபர் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது எல்லாமே ஏன் நம்ம முருகன் நிறையா வாட்டி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ஏன் திருப்பி இதுக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னா இதோட குவாலிட்டி. ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்மள்ட்ட வாங்கிட்டு போயிட்டு, ஏன்னா ஒரு ஹார்ட் பாக்ஸ் நிறைய ஹார்ட் பாக்ஸ் நம்மளே விற்கிறோம், ஒரு சில ஹார்ட் பாக்ஸ்லாம் தூக்கினா வெயிட்டே இருக்காது, ஸோ வெயிட்டே ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பாக்ஸ் நல்லா வெயிட் இருந்தால் தான் அந்த சூடு நான் சொன்ன வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் சூடு நிற்கணும்னா ஹார்ட் பாக்ஸும் நல்ல வெயிட்டாக இருக்கணும், ஒரு குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இது நிறைய நம்ம கொடுத்துருக்கோம், நிறையா கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ரிப்பீட்டடாக நம்மள்ட்ட கேட்டிருந்தால. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முருகன் ஹார்ட் பாக்ஸ் தான் பார்க்குறோம். அது மாதிரி முருகன் ஹார்ட் பாக்ஸ் பற்றி சொல்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும், ரஸ்ட்டு பிடிக்கிறது எதுவுமே ஆகாது, டபுள் வால்வு, ஹீட்டு வந்து 5 to 6 hours நான் சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணால் 5 to 6 hours இருக்கும். அவுட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிரர் பாலிஷ் கொடுத்துருப்பாங்க, உள் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் பாலிஷ் இருக்கும். ஸோ ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸாக இருக்கும், அட்டாஸ்மாக நீங்கள் வாங்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அதுமாதிரி லாக்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக போய் உட்காரும், உங்களுக்கு நல்லா க்ளீனாக லாக் ஆகும். குவாலிட்டியாக அந்த ரிமிட்ஸ் எல்லாமே வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும், ஏதோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணோம் 4 வாட்டி யூஸ் பண்ணால் போய்டுன்ற மாதிரிலாம் இல்லாமல், ஒரு சில பேர் சொல்லுங்கள் லாக்லாம் சீக்கிரமாக போயிடுச்சிங்கன்னா அது ஹார்ட் பாக்ஸ் வந்து இது பாடி வந்து வெயிட்டாக இல்லை மெலிசாக இருந்தது அப்படின்னா ஒரு 4-5 வாட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ரிமிட்லாம் அந்த லாக் எல்லாமே போய்டும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் அந்த ஹார்ட் பாக்ஸ் நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அடிக்கடி போயிடுச்சு. அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த பாடி யூஸ் பண்ணக்கூடிய இந்த திக்னஸ் இருக்குல்ல, நல்லா திக்காக ஹெவி கேஜில் இருந்தால் தான் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த கேப்புமே நம்மளுக்கு கைப்பிடிச்சி கன்வீனியண்ட்டாக தூக்குற அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கினாலும் எங்கே வாங்கினாலுமே நான் சொன்ன இந்த விஷயம்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். 1000 ml ஒரு 7500 ml வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் தனித்தனியாக வாங்குறதுனாலும் நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம், இல்லை ஒரு கோம்போவாக வாங்குறதுனாலும் நீங்கள் கோம்போவாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த சைஸ் இருக்குது, எனக்கு இந்த ஒரு சைஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சைஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட நான் ஏற்கனவே வச்சுருந்த ஹார்ட் பாக்ஸ் தான் சரியில்லை நல்லா இல்லை, ஸோ ஒரு குவாலிட்டியாக நான் வந்து ஹார்ட் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோம்போ ஆஃபரில் கூட நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ என்னென்ன ஆஃபர் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி 1000 ml. ஸோ இதை வந்து இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வெறும் 760 ரூபாய்க்கு கொடுக்குறோம், வெறும் 760 கொடுக்குறோம். இந்த 1000 ml மட்டும் நீங்கள் வேணும் அப்படின்னா இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். அடுத்த சைஸ் இது பார்த்தீங்கன்னா 1500 ml, 1500 ml, இது வந்து வெறும் 870 ரூபா. இது வந்து 760 ரூபா, இது வந்து 870 ரூபா. ஏன் சொல்கிறேன்னா இது வெறும் 90 ரூபா ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு உங்களுக்கு இந்த சைஸ் போதுன்னா இந்த சைஸ் மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லை இந்த சைஸ் வேணால் இந்த சைஸ் வாங்க, காஸ்ட்டு பார்த்து வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா இது 2500 ml, 2500 ml. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1060 ரூபா வரும், 2500 ml வந்து 1060 உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு 3500 ml. ஸோ 3500 ml பார்த்தீங்கன்னா வெறும் 1275 ரூபா, 1275 கொடுக்குறோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ்லாம் வாங்கும்போது உங்களுக்கு வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த பெரிய சைஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சண்டே மாதிரி நாட்களில் தான் அதிகமாக யூஸ் ஆகும். சண்டே அன்னைக்கு தான், ஏன்னா மற்ற நாள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போயிருப்போம், போத் எம்ப்ளாயீஸாக இருந்தால் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ யாருமே இல்லாதபோது வீட்டில் பெரியவங்க மட்டும் இருந்தாங்கன்னா சமைச்சு வச்சு மிச்சம் இருக்கிறத மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த சின்ன சைஸ் மட்டும்தான் அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த சண்டேஸ் ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் இருப்போம். ஸோ எல்லாருமே வந்து நம்ம சாப்பிடுவோம், கெட் டுகெதராக நம்ம சாப்பிடும்போது அப்போ நிறையா குவான்டிட்டியும் சேர்ந்து சாப்பிடும். ஏன்னா மற்ற நாள் அவசர அவசரமாக சாப்பிட்டு போயிட்டுருப்போம், சண்டே ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கும்போது நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸ் ஹார்ட் பாக்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஒரு பிரியாணி பண்ணுறீங்க, ஸோ வெரைட்டி ரைஸ் பண்ணுறீங்க, ஏதாவது பண்ணும்போது அது இதுக்கு தகுந்த மாதிரி பெரிய ஹார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன், சூஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இது வந்து 5000 ml. இந்த 5000 ml பார்த்திங்கன்னா வெறும் 1460 ரூபா, வெறும் 1460க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். இது 7500 ml. இது ரொம்ப பெரிய ஃபேமிலியாக இருக்கணும், இல்லை ஒரு மெஸ்ஸு மாதிரி சின்னதாக ஒரு மெஸ்ஸு மாதிரி வச்சுருக்காங்க, இல்லை ஃபங்க்ஷன் டைமு, ஸோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அடிக்கடி ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைத்தில் தான் இந்த 7500 ml யூஸ் ஆகும். இல்லைனா இது இவ்வளோ பெருசு நம்மளுக்கு, ஏன்னா நல்ல பெரிய சைஸு,
ஒரு மூணு பேர் நாலு பேர்ல இருந்தால் இது பெருசாக யூஸ் ஆகாது. அதனால் 7500 எம்எல் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் 2035 ரூபா, வெறும் 2035 கொடுக்குறோம். இதெல்லாமே தமிழ்நாட்டுக்கு, முதலே சொன்னாமல் தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ தனித்தனியாக வேணும்னா தனித்தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கோம்போவாக வேணும் அப்படின்னா கோம்போவாகவும் நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு மூணு சைஸ் வேணும் அப்படின்னா இந்த மூணு சைஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், 1000, 1500, 2500. ஸோ இது மூணு சேர்ந்து எடுத்தீங்கன்னா வெறும் 2445 ரூபா, வெறும் 2445. ஸோ இந்த ஒரு 1000 ml, 1500 ml, 2500 ml ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம். தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம். ஸோ பெரிய ஃபேமிலி, எனக்கு அதிகமாக எனக்கு கெஸ்டெல்லாம் வருவாங்க, வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், எனக்கு ஒரு சின்ன மெஸ் இருக்குது, ஸோ மெஸ்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நினச்சிங்கன்னா, பெருசாக வேணும் நினச்சிங்கன்னா இந்த மூணு சைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மூணு சைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 4335 ரூபா. இது 2445 ரூபா, இது 4335 ரூபாய்க்கு இதுவும் தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிங்கிளாகவும் இருக்கும், இந்த கோம்போலையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண தெரியாது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். அந்த ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கூகுளில் நீங்கள் PLS சூப்பர் பஜார்னு போட்டிங்க அப்படின்னா நம்ம லொக்கேஷன் வரும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நம்ம கடைக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி போட்ட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் போடுங்கள். உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது கமெண்ட்டும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் PLS.